பிரியமான வேதாரியர்களே கடந்த இறுதியாக எபேசியர் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் வரை சந்தித்தோம் இன்று எபேசியர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனம் வரை சிந்திப்போம் வாசிக்கிறேன் எபேசியர் மூன்று ஐந்தாம் ஆறாம் வசனங்கள் அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம் இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனு புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை பௌலபோஸ்தலன் இங்கே மிக தெளிவாக திருச்சபை குறித்த ரகசியமானது தனக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல என்பதை கூறிவிடுகிறார் இப்பொழுது ரகசியம் என்றால் என்ன என்பதை விவரிக்க ஆரம்பிக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த யாருக்குமே திருச்சபை குறித்த வெளிச்சம் கொடுக்கப்படவில்லை இப்பொழுது பரிசுத்த அப்போஸ்தலருக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் தேவனாலேயே இந்த பணிக்கு அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கே தீர்க்கு என்று சொல்லப்பட்டிருப்பதும் புதிய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கு குறிக்கிறது ஆவியானவர் என்று சொல்லும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரே இந்த ரகசியத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறவர் ஏசு கிறிஸ்து தனது சீடர்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து வாக்குத்தத்தம் செய்தபொழுது இவ்வாறு கூறினார் வாசிக்கிறேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் இப்பொழுது இங்கே ரகசியம் என்றால் குறிப்பாக எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யூதர் அல்லாதவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதா ரகசியம் இல்லை பழைய ஏற்பாட்டிலேயே யூதர் அல்லாத பிரஜாதி மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது சில வசனங்களை நான் கூறுகிறேன் குறித்துக் கொள்ளுங்கள் ஏசாயா பதினோராம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏசாயா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏற்கனவே நாம் முன்னே பார்த்திருக்கிற சகரியா இரண்டாம் அதிகாரம் வசனம் மட்டுமல்ல மல்கியா முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலேயும் இந்த சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது பிரிமணவிலே இப்பொழுது புறஜாதியான மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது ரகசியமாக இல்லை என்றால் எது ரகசியம் நன்றாக கவனிங்கள் யூதர்களும் புரஜாதி மக்களும் ஒரே நிலைமையிலே வைக்கப்படுவார்கள் என்பதுதான் ரகசியம் அண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே அவர்கள் விசுவாசம் வைக்கும் பொழுதும் இரண்டு பேரும் ஒரே சரீரத்தின் அங்கங்கள் ஆகிறார்கள் அதுதான் திருச்சபை கிறிஸ்துவே திருச்சபையின் தலையாயிருக்கிறார் மனுக்குலத்திலே மூன்று விதமான மக்கள் கூட்டம் உண்டு முதலாவதாக ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை எல்லாருமே புரஜாதியானவர்கள்தான் இது இரண்டாயிரம் ஆண்டு வரை வாழ்ந்த மக்களை குறிக்கிறது அடுத்த இரண்டாயிரம் ஆண்டுகளிலே ஒன்று அவர்கள் இருந்தார்கள் அல்லது யூதர் அல்லாத பிரஜாதிகளாயிருந்தார்கள் இது ஆபிரகாமின் காலம் முதல் கிறிஸ்துவின் காலம் வரை அதுவும் இரண்டாயிரம் ஆண்டுகள் மூன்றாவது பிரிவு யூதர்கள் யூதர் அல்லாத புரஜாதியானவர்கள் மட்டுமல்ல பெந்தே கோஸ்தே நாள் முதல் இரகசிய வருகையின் நாள் வரை வாழப்போகும் திருச்சபை மக்கள் கூட்டம் இந்த மூன்று பிரிவினரை குறித்துத்தான் பௌலபோசலன் எழுதியிருக்கிறார் ஒன்று குறைஞ்சர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் அவசரத்தில் நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறார் இவ்வாறு சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் சேர்த்து பவுல் குறிப்பிடுகிறார் பழைய ஏற்பாட்டிலே திருச்சபை குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை அடுத்ததாக இயேசு கிறிஸ்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கூறிய அது எதிர்காலத்திலே நடக்கப் போகும் ஒன்றே குறிப்பிடுகிறது வெந்தை கோஸ்தை திருநாளன்று திருச்சபை ஆரம்பமானது இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பின்னரே அது உண்டாயிற்று திருச்சபை ஆரம்பமான பொழுது முதலாவது பல யூதர்கள்தான் திருச்சவின் அங்கமாயிருந்தார்கள் பின்னர் தான் யூதர் அல்லாத மற்ற மக்களும் இயேசுவை விசுவாசித்து திருச்சபையின் அங்கமானார்கள் யூதர் அல்லாத மக்கள் இணைந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாயிருக்கிறார்கள் அதன் தலைவர் கிறிஸ்துவே எபிசியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் சனம் தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அழிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருவையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன் அப்போ சாய் பவுல் யூதரல்லாத மக்களுக்கு தான் ஊழியக்காரர் ஆனேன் என்பதை குறித்த எந்த பெருமையும் கொள்ளவில்லை தேவனுடைய கிருபையினாலேயே சவுல் பவுலாக மாற்றம் பெற்றார் பெருமை நிறைந்த ஒரு பரிசேயன் திருச்சபையை துன்பப்படுத்திய பரிசேயன் அப்போசலனாகவும் கிறிஸ்துவுக்காக சிறை கைதியாவதற்கும் தன்னை அர்ப்பணித்தார் அவரை ஒரு குழுவிலிருந்து தேவன் பிரித்தெடுத்து மற்றமொரு குழுவிற்குள்ளே வைத்தார் இப்பொழுது அவரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையின் அங்கமாகிவிட்டார் எல்லாமே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள் பௌலப்போசலனுக்கு ஒரு அப்போசலனுக்குரிய வரங்களும் வல்லமைகளும் இருந்தன இபேசியர் மூன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பதினொன்று வரை வாசிக்கிறேன் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாயிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருவை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது தேவன் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சுருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்நாட்களிலே நாம் திருச்சபின் காலத்திலே வாழ்ந்து வருகிறோம் அனைத்தையும் சுருஷ்டித்த தேவனுக்குள்ளே காலம் காலமாக கிருபையின் சுவிசேஷமானது மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அருமையானலே தேவன் அநேக காரியங்களை இன்னமும் நமக்கு வெளிப்படுத்தவில்லை இந்த காரணத்தினாலேதான் நாம் பரலோகத்தை மிக ஆசையோடு எதிர்பார்க்கிறவர்களாயிருக்கிறோம் பரலோகத்திற்கு கடந்து சென்ற பிறகுதான் அநேக காரியங்களை அங்கேயும் கற்றுக்கொள்ள போகிறோம் ஆம் தேவன் அநேக காரியங்களை நமக்கு இன்னமும் சொல்லவில்லை நமக்கு அவர் அறிவித்திருப்பது மிக மிக குறைவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சிறிய அணுவை குறித்து அவர் இன்னமும் யாருக்கும் சொல்லவில்லை பூமியின் அடியிலே வைரம் இருக்கிறது என்பதை எப்பொழுதாவது அவர் கூறியிருக்கிறாரா அநேக காரியங்களை அவர் தனக்குள்ளே வைத்துக் கொண்டார் மனிதனை கண்டுபிடிக்கும்படியாக அவ்வப்பொழுது அனுமதி கொடுக்கிறார் அது மட்டுமல்ல சில காரியங்களை அவனுடைய கண்டுபிடிப்புகளினாலே அவன் கண்டறிய முடியாதவனாய் இருக்கிறான் எனவே தேவன் அவற்றை வெளிப்படுத்துகிறார் அதே விதமாகத்தான் திருச்சபையும் தேவன் வெளிப்படுத்திய ஒரு ரகசியம் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது எட்டாம் வசனத்திலே பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாயிய நான் என்று குறிப்பிடுகிறார் எப்பொழுதும் தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று கூறினாலும் தாழ்மையான இடத்தையே அவர் எடுத்துக்கொள்கிறார் ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை கவனியுங்கள் ஒன்று குழந்தையர் பதினைந்து ஒன்பது நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போசலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல மேலும் ஒன்றுத்தை மொத்தையும் முதலாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றாம் வசனங்களையும் வாசிக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திருக்கிறேன் முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன் அப்படியிருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் பௌல வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது தேவனுடைய சொல்லி முடியாத ஈவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து புறஜாதிகள் மத்தியிலே அவர் பிரசங்கிக்கும்படியாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இருந்தார் இது எத்தனை அற்புதமானது இல்லையா எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் அவசனத்திலே சொல்லும்பொழுது எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார் பௌல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ரகசியத்தை கொண்டு அவர் வாக்குவாதம் செய்வதற்கோ பட்டிமன்றம் நடத்துவதற்கோ அவருக்கு கொடுக்கப்படவில்லை அதை குறித்து பிரசங்கிப்பதற்காகவே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்தாம் ஸ்தானத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரகசியத்தை குறித்த மற்றொரு நோக்கம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது வெளிப்படுத்தப்பட வேண்டியதாய் இருக்கிறது உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவன் நம்மேல் காட்டிய அளவிடப்பட முடியாத அன்பு மட்டும் வெளிப்படுத்தப்படவில்லை தேவனுடைய ஞானமும் அவருடைய தூதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்றாம் அவசரங்களை கவனியுங்கள் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன் அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே யூதர் அல்லாத நமக்கும் சபையை துன்பப்படுத்திய பவுலுக்கும் தேவனுக்கு முன் தைரியமாக பேசக்கூடிய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாமே கிறிஸ்து இயேசுவினாலே உண்டானது பதிமூன்றாம் வசனத்தின் கடைசியிலை சொல்லும்பொழுது நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டிக் கொள்கிறேன் அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறதே என்கிறார் திருச்சபை குறித்த ரகசியத்தின் மேன்மையான நோக்கங்களை அப்போஸ்தலன் அறிந்திருக்கிறபடியினாலே யூதரல்லாத மக்களுக்கு அப்போஸ்தலனாக சென்று கைதியாக அவர் பாடுபடுவதை குறித்தும் கலங்கவில்லை தன்னுடைய இந்த நிலைமை குறித்து இபேசியர்கள் துக்கப்படக்கூடாது என்று எண்ணுகிறார் ஏனென்றால் அது அவருடைய நன்மைக்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் உண்டாயிருக்கிறது என்கிறார் கொலோசியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை கவனியுங்கள் கொலோசியர் ஒன்று இருபத்தி நாலு இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன் தொடர்ந்து அப்போ நாய்பவுல் எபேசி சபையாருக்கு தேவையான ஞானத்திற்காகவும் வல்லமைக்காகவும் ஜபிக்கிறார் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வரை பார்ப்போம் இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற எய்சு கிறிஸ்தவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூண்டி நிலை பெற்றவர்களாகி என்று தொடர்ந்து ஜபிக்கிறார் இது நிமித்தம் என்று சொல்கிறார் எது நிமித்தம் எபேசியர்கள் மேலே அவருக்கு ஆழமான அக்கறையினாலே எபேஸ் மக்கள் யாவரும் திருச்சபை என்னும் மகிமையான தேவனுடைய ரகசியத்திற்கு பங்குள்ளவர்களாக வேண்டும் என்றும் தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்துவுக்குள் கிடைக்கும் அத்தனை ஐஸ்வர்யத்தையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்றும் வாஞ்சித்தார் இதுதான் இதன் பின்னணியம் ஏற்கனவே அப்போஸ் நாய் பவுல் ஒரு ஜப வீரர் என்பதை சிந்தித்தோம் இந்த நிருபத்திலே இது அவருடைய இரண்டாவது ஜபம் திருச்சபையை தேவனுடைய செய்யுளாக பௌலப்போசலன் பார்த்தார் பர்சு வாசம் பண்ணும் ஆலயமாக பார்த்தார் காலம் காலமாக வெளிப்படுத்தப்படாத ரகசியமாய் அவர் பார்த்தார் இவை எல்லாமே விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே உண்மையாக வேண்டும் என்கிற பாரத்தோடு அவர் ஜபிக்கிறார் இந்த வசனங்களிலே பௌலப்போசலனுடைய ஜபங்களிலே காணப்படும் மற்றும் ஒரு குண பார்க்கிறோம் இது அவர் எப்படி நின்று ஜபித்தார் என்பதை சொல்கிறது இன்று நம்மளே பலர் ஜபிப்பது போல முழங்காலிலே நின்று ஜபித்திருக்கிறார் பிரியமானவர்களே முழங்காலிலே நின்று ஜபிப்பது சிறப்பான ஒரு காரியம் ஒரு காலத்திலே நேர் முழங்காலிலே நின்று ஜபித்த பல சபைகளிலே இன்றைக்கு தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மதிப்பையும் கனத்தையும் கொடுக்காமல் அலட்சியமாய் மக்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பதை பல இடங்களிலே பார்க்கிறோம் கடந்த கால பரிசுத்தவான்கள் எல்லாருமே கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது முழங்கால் படியிட்டு அல்லது முகங்குப்புற நெற்றி தரையிலே பட அவரை தொழுது அவரோடு உறவாடியிருக்கிறார்கள் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் உண்மையாகவே உள்ளத்திலே நாம் அறிந்து உணர்ந்தவர்களாக இருப்போம் என்றால் தேவனுக்கு முன் அலட்சியமாக நாம் உட்கார்ந்து கொண்டு அவரோடு உறவாட முடியாது நம் முழங்காலிலே நிற்பதோ உட்கார்ந்திருப்பதோ தேவன் மேல் நாம் கொண்டிருக்கும் பயபக்தியை பொறுத்தது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று கூறியிருக்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது ஒருவேளை முதுமையினாலே முழங்கால்களிலே இருக்கும் பலவீனங்களினாலே நாம் முழங்கால் படியிடாவிட்டால் பரவாயில்லை ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருப்பார் என்றால் முழங்காலிலே நாம் நின்று ஜெபிப்பது சிறந்தது அருமையான ஐயா அம்மா இளவயதிலே நீங்கள் முழங்காலிலே நின்றீர்கள் இன்று வயது முதிர்ந்த காரணத்தினாலே உங்களால் முழங்கால் படியிட முடியவில்லை அதை குறித்து பரவாயில்லை தேவன் உங்கள் உள்ளங்களின் ஆழங்களையும் அவர் மேல் உங்களுக்கு இருக்கும் பயபக்தியையும் அவர் அறிந்திருக்கிறார் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் சனத்தை பார்ப்போம் தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே இருசிலைமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் ஆம் பிரேமானூர்லே கெஸ்டவனை தோட்டத்திலேயும் எயசு கிறிஸ்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவர் ஜெபித்தார் நாமும் அவருக்கு முன் நம்முடைய முகத்தை தரை மட்டும் தாழ்த்துவது சிறந்தது இந்த பகுதியிலே நாம் மற்றொரு கருத்தையும் பார்க்க வேண்டும் அப்போஸ் பவுல் பிதாவாகிய தேவனிடத்திலே எயசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறார் எபிசியர் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலேயும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரிடத்திலேயே அவர் ஜபிக்கிறார் இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜபிக்கும் பொழுது பிதாவாகிய தேவனிடத்திலே குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரிமானவர்களே ஒருவேளை யாராவது உங்கள் அருகிலே இருந்து ஜபிக்கும் பொழுது இவ்வாறு ஜபிக்காமல் வித்தியாசமாய் ஜபிப்பார்கள் என்றால் ஜப நேரம் முடிந்த பின்னர் எது ஜெபிப்பதற்கு சரியான முறை என்பதை அன்போடு நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் இந்த சத்தியத்தை இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தையும் கவனியுங்கள் அந்த வசனத்தின் இரண்டாம் பகுதியை வாசிக்கிறேன் யோவான் பதினாறு இருபத்தி மூன்றின் பின்பகுதி நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் இயேசு கிறிஸ்துவாகிய என்னிடத்திலே ஜெபியுங்கள் என்று அவர் சொல்லவே இல்லை பிதாவினிடத்திலே நீங்கள் ஜெபியுங்கள் என் நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் அதை உங்களுக்கு தருவார் என்றுதான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார் மூன்றரை ஆண்டு காலம் இந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாலும் அவர்கள் பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார் அவர் கடந்து சென்ற பிறகு இயேசுவே இயேசுவே என்று அவர்கள் கூப்பிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்களை விட்டு கடந்து செல்லப் போகிறார் என்றும் கடந்து சென்ற பிறகு அவர்கள் தன்னிடத்திலே எதை குறித்தும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது என்றும் நேராக பிதாவாகிய தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்றும் கற்றுக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் இதை நாம் மறந்து போகக்கூடாது நம்முடைய ஜப வாழ்க்கை குறித்து மிக கவனமுள்ளவராய் இருக்க வேண்டும் எந்த ஒரு ஜெப நேரத்திலையும் ஒருமுறை கர்த்தரிடத்திலே நாம் கூறிய காரியங்களை குறித்து திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை சில பொது ஜபக்கூட்டங்களிலே கூட அப்படிப்பட்ட ஜெபங்களை நீங்கள் கவனித்திருக்கலாம் பிரிமானுள்ளே பவுல போஸினுடைய ஜபங்களை கவனித்தீர்களா எல்லாமே சுருக்கமான சிறிய ஜபங்கள் தான் எபேஸ் சபைக்கு அவர் எழுதும் பொழுது இரண்டு முறை ஜபிக்கிறார் அது இரண்டும் சுருக்கமான ஜபங்கள் பிலிப்பி இருந்த சபைக்கு அவர் எழுதும் பொழுதும் அவர்களுக்காக ஜபிக்கிறார் அதுவும் சுருக்கமான ஜபம் வேத புத்திரத்திலே அனைத்து ஜபங்களும் சுருக்கமான ஜபங்களே இயேசு கிறிஸ்துவும் ஜபத்தை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் வீணான வார்த்தைகளினாலே அலப்ப வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் அதிகமான வார்த்தைகளினாலே ஒரு குறிப்பை நான் சொல்லுவதனாலே தேவன் அதற்கு கட்டாயம் என் விருப்பம் போலத்தான் முடிவெடுப்பார் என்று நாம் நினைக்கக்கூடாது கர்மேல் பருவதத்திலே எலியாவின் ஜெபம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா மோசையின் உன்னதமான ஜெபம் மூன்றே வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது நெகேமியாவினுடைய மகத்துவமான ஜெபம் ஏழு வசனங்களிலே மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது அண்டவரா இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை யோவான் பதினேழாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அதை வாசிப்பதற்கும் மூன்று நிமிடங்கள் மட்டுமே ஆகிறது பேதுருவின் ஜபம்தான் மிக சிறிய ஜபம் என்று சொல்லலாம் தண்ணீரிலே மூழ்கும் பொழுது அவர் எப்படி ஜபித்தார் மற்ற பதினாலு முப்பது ஆண்டவரே என்னை இரட்சியும் அன்றைக்கு பேதுரு அந்த நேரத்தில் நம்ம பலர் ஜபிப்பது போல அநேக முக உரைகளை சொல்லி ஜபிக்க ஆரம்பித்திருப்பார் என்றால் இயேசுவே என்னை இரட்சியம் என்று அவர் சொல்லும் முன்னதாக தண்ணீருக்குள்ளே இருபது அடி ஆழத்திற்கு போயிருப்பார் கருத்தாளமிக்க சுருக்கமான ஜபங்களும் பெரிய ஆசிர்வாதங்களை கொண்டு வரக்கூடியது சிலர் பொதுவான ஜபக்கூட்டங்களிலே மிக நீண்ட நேரம் ஜெபித்துவிட்டு அண்டவரே இந்த சுருக்கமான ஜபத்திற்கு பெருக்கமான ஆசிர்வாதத்தை தாரும் என்று ஜபிப்பார்கள் பெரியமானவர்களே நம்முடைய ஜபம் அர்த்தம் உள்ளதாய் ஆழம் உள்ளதாய் கருத்து உள்ளதாய் இருந்தாலும் அவர் நம் ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார் தேவன் மிக அற்புதமான குடும்பத்தை கொண்டவராயிருக்கிறார் சிலர் தாங்களும் தேவனும் மட்டும் இருப்பதாக நினைக்கிறார்கள் அல்லது நான்கு பேர் தான் இருக்கிறோம் என்று எண்ணுகிறார்கள் அருமையானவர்களே தேவனுடைய குடும்பம் மிகப்பெரிய ஒரு குடும்பம் சிலர் தங்கள் திருச்சபையில் தங்களுடைய ஜபத்தை மட்டும்தான் கர்த்தர் கேட்கிறார் என்று எண்ணுகிறார்கள் சிலர் தங்கள் திருச்சபையில் இருக்கும் எல்லாருமே பரிசுத்தவான்கள் வேறு எந்த திருச்சபையும் அப்படி இல்லை என்று எண்ணுகிறார்கள் சிலர் தங்கள் சபைதான் சிறந்த சபை என்று கூறுவார்கள் சிலர் பெந்தே கோஸ்தே நாள் முதல் அவர் இரண்டாவது வருகையிலே எடுத்துக்கொள்ளப் போகும் நாள் மட்டுமே மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எண்ணுகிறார்கள் திருச்சபை உலகத்திலே உண்டாகும் முன்னதாகவே தேவன் அநேகரை ரட்சித்திருக்கிறார் திருச்சபை உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகும் அவர் அநேகரை ரட்சிக்கப் போகிறார் அவருடைய குடும்பத்திலே இன்னும் அநேகர் உண்டு தேவ தூதர்களும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே அப்போதுதான் யோவான் கண்ட எண்ணி முடியாத சர்வ சேனைகளும் அவருடையதே அப்படிப்பட்ட உன்னதமான குடும்பத்திலே நம்மையும் அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருப்பதை குறித்து நாம் ஆண்டவருக்கு கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி கொண்டே இருப்போமா ஜபிப்போம் நேசிக்கிறங்கள் அண்மை ஆண்டவரே இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்டோட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் போலப்போசலனுடைய இறுதயத்தினாலத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் இன்றைக்கும் எவ்வளோ பெரிய சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் யார் யார் எந்தெந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமோ உணர்ந்து கொள்ள வேண்டுமோ கீழ்ப்படிய வேண்டுமோ அவ்வாறு நாங்கள் செயல்பட தூய ஆவியானவர் தொடர்ந்து இந்த சத்தியங்கள் மூலமாக எங்களோடு பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் நீர் விரும்புகிறதை எங்கள் வாழ்க்கையை செயல்படுத்தும் வரைக்கும் தொடர்ந்து அதை குறித்து எங்களோடு பேசும் எங்களை விட்டு விடாதிரும் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே ஆமேன்